இப்போ நான் சேவிசஸ் பேஜ் உள்ளுக்கு வரக்கூடிய இன்னொரு டிசைனை அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சப் டிசைனுக்கு தனி page create பண்ணுறதுக்கு தான் இந்த UI டிசைன் page create பண்ணினோம் இதே பேஜை நாங்கள் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் மோசம் கொண்டு வந்து வச்சேன்டா ஹோவர் எஃபெக்டில் வரும் கீழே இஏ டூப்ளிகேட்டர் அப்படின்ட்டு எசென்ஷியல் இடன்று ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிடணுமே இந்த ப்ளகின் இந்த ப்ளகின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இது இஏ டூப்ளிகேட்டரை கிளிக் பண்ணினேன்டா சேம் நாங்கள் யூஐ டிசைனுக்கு என்ன விஷயமெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதே பேஜ் அதே செக்ஷனோட கீழே எங்களுக்கு டூப்ளிகேட்டாகி வந்துடும் இப்போ டிரெஃப்ட் ஆகிது இதை நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல காப்பி வந்து காட்டுது இந்த இடத்துல குயிக் எடிட்டை கொடுத்து எங்களுக்கு தேவையான மாதிரி பேரை மாற்றிக்கொள்ளையில இப்போதைக்கு நான் இதை வெப் டிசைன் அப்படின்னு மாற்றி கொள்கிறேன் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்வோம் அதுக்கு முந்தைய தேவையண்டாம் எங்களுக்கு பப்ளிஷ் கொடுத்து கொள்வோம் மேலும் நான் பப்ளிஷ் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்து கொள்கிறேன் இப்போ யூஐ டிசைன் மாதிரியே ஒரு சேம் பேஜ் வெப் டிசைனுக்கு வந்து இது இதை வித் தேலமெண்ட்டை கொடுத்து எங்களுக்கு எடிட் பண்ணி கொள்ளையில எ எலமெண்டரில் எடிட் பண்ணுறது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கு தேவையண்ட இந்த பேஜ் எப்படி கிளிக் பண்ணி பார்க்க மேலும் நான் இப்போ எடிட்டிவ் தலைமன்றை கொடுத்துக்கொள்கிறேன் இந்த பேஜ் வந்து ஏற்கனவே நாங்கள் யூஐ டிசைனிங் க்ரியேட் பண்ண பேஜ் என்பதால் அங்குள்ள அதே டெக்ஸ்ட் தான் நீங்கள் ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய கண்டெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணினாலே எங்களுக்கு முக்கால் வசதியில் முடிஞ்சிடும் இப்போ வெப் டிசைன் அப்படின்ற இந்த பேஜுக்கு வந்து இங்கே யூஐ டிசைன் ப்ரொசஸ்ன்றத வெப் டிசைன் ப்ரொசஸ் அப்படின்னு மாற்றிக்கொள்கிறேன் அடுத்ததாக கீழே உள்ள எல்லா செக்ஷன் அப்படி இருக்கட்டும் ஏண்டா இது பொதுவாக எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு செக்ஷன் என்பதால் ஈக்கட்டும் இங்கே வந்து யூஐன்றத வெப்னு மாற்றிக்கொள்கிறேன் இதே மாதிரி தேவையான எல்லா கண்டென்ட்டையும் மட்டும் நான் மாற்றிக்கொண்டாலே எனக்கு இந்த செக்ஷனுக்கு வரக்கூடிய விவசாயம் முடிஞ்சிடும் முக்கியமாக எஃப்ஐகியூவில் அங்கால நாங்கள் போடுற நேரம் யூஐ டிசைன் சார்ந்த விஷயங்களை போடுறதுக்கும் இந்த இடத்துல வெப் டிசைன்ஸ் சார்ந்த எஃப்ஐகியூ கொஷின்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கும் மறக்கப்படாது ஸோ அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த இடத்துல உள்ள மற்ற தேவையான மாதிரி எல்லா எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிக்கி அடுத்ததாக இதில் வந்து நாங்கள் ரெஸ்பான்சிவ் எல்லாத்தையுமே கிளியராக செஞ்சு கொண்டோம் என்பதால் அடுத்த விஷயங்களையும் ரெஸ்பான்சிவ் திரும்ப பார்த்து கொண்டிருக்க தேவையில்ல இந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வெளியே போகிறேன் இதையும் க்ளோஸ் பண்ணி கொள்கிறேன் இதே ப்ராசஸில் எங்களுக்கு தேவையான மாதிரி எத்தனை பேஜஸ் வேணுமோ அத்தனை பேஜஸை க்ரியேட் பண்ணி கொள்ள டூப்ளிகேட் பண்ணேன் அடுத்ததாக கண்டெக்ட்டும் அபவுட் பேஜும் க்ரியேட் பண்ணுற வேலைக்கு வருவோம் இப்போ கண்டெக்ட் பேஜ் சாரி அபவுட் பேஜ் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம் கன்டெக்ட் பேஜை கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ எடிட் கொடுத்து எலமெண்டர் டேஷ்போர்ட் உள்ளுக்கு போய்த்து கொள்வோம் வளமையான மாதிரியே இந்த இடத்துல ஒரு பேனர் ஏரியா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மை டெம்ப்ளேட் உள்ளுக்கும் ஹெடிங் பேனர் ஏரியானு நாங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுதான் இன்ஸ்டார்ட் பண்ணி கொள்கிறேன் அடுத்த செக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் இந்த டூ கண்டெய்னர் வரக்கூடியதை செலக்ட் பண்ணுறேன் இதில் பேடிங்க்கு போய்த்து அட்வான்ஸில் பேடிங்கில் சிக்ஸ்டி பிக்சல் பேடிங் கொடுத்து கொள்றேன் அதில் டொப்பில் மட்டும் ஹண்ட்ரட் பிக்சல் கொடுக்குறேன் அண்டு அடுத்ததாக சிக்ஸ் பட்டன் கிளிக் ஆகிற நேரமே டிஃபால்ட் உழுவுக்கு வந்து இந்த சென்டரை கிளிக் பண்ணி கொள்கிறேன் இந்த சிக்ஸ் டொட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஸ்டைல் டப் பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் அட் பண்ணிக்கொள்வோம் கிளாஸுக்கு போய்த்து இமேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு போய்த்து அப்லோட் இமேஜில் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணினேன் இந்த இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போ அதை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் எட் பண்ணி கொண்டாச்சு இதில் பொசிஷன் சென்டர் சென்ற கொடுத்துட்டு அட்டாச் அப்படி இ கட்டி default ரிப்பீட்டில் no ரிப்பீட் அடுத்தது கவர் கொடுத்து இந்த செக்ஷன் வைக்க முடிச்சிட்டோம் அடுத்ததாக இந்த கண்டெய்னரை கிளிக் பண்ணி இதில் அட்வான்ஸுக்கு பேத்து ஒரு பேடிங் ஒன்று எட் பண்ணுவோம் பேடிங் எட் பண்ணுறதுக்கு பெர்சன்டேஜாக ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இதில் ரைட் சைடில் மட்டும் ஃபிஃப்டீன் பிக்சல் பேடிங் கொடுக்குறேன் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஐகான் பாக்ஸ்னு சர்ச் பண்ணுறேன் இதில் ஐகான் பாக்ஸ்னு வரக்கூடிய இந்த எலமெண்ட்டை ட்ராகன் ரப் பண்ணி இங்கே வச்சுட்டு இந்த ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி லொக்கேஷன் ஐக்கானோட போட்டு கொள்வோம் அதுக்கு லொக்கேஷன் சர்ச் பண்ணுறேன் இதில் வரக்கூடிய இந்த ஐக்கனை சூஸ் பண்ண மேலும் அப்படி இல்லாட்டி மார்க்கர் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த மெப் ஐக்கனையும் சூஸ் பண்ணி கொள்ள இப்போ இன்சர்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அடுத்ததாக ஸ்டைல் டெப்பில் லெஃப்ட் கொடுத்து இந்த எலைன்மெண்ட்டை லெஃப்ட்டுக்கு ஆக்கி கொள்வோம் அதே நேரம் வெர்டிகல் அலைமெண்ட்டை மின்னலுக்கு ஆக்கிடுவோம் இப்போ ஐக்கண்ட கலருக்கு நாங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சிடறேன் லைட் ப்ளூ அப்படின்ற இந்த கலரை கொடுத்துட்டு அடுத்ததாக டெக்ஸ்ட் கலரில் மேலுள்ள ஹெடிங்க்கு டார்க் ப்ளூவை கொடுப்போம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அட்ரஸ் வரும் ஸோ மேலே அட்ரெஸ் கொடுக்குறேன் கீழே உள்ள இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட அட்ரஸ் என்னமோ அந்த அட்ரஸை கொடுத்து இல்லை இந்த எட்ரெஸுக்கும் இந்த எட்ரஸ் டைட்டிலுக்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் இடையே உள்ள கெப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு எடிட் ஐக்கான் பாக்ஸை கிளிக் பண்ணி ஸ்டைல் டப்பு போய்த்து அதில் கண்டன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி லைன் ஸ்பேசிங் எடுக்குது இந்த லைன் ஸ்பேசிங்கை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுறேன் டைட்டில் உள்ள டெக்ஸ்ட்டை கொஞ்சம் போல்டாகி காட்டுறதுக்கு நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அதே நேரம் என்னோடய சேன்ஸ் அப்படின்ற ஃபோன்ட்டையும் சூஸ் பண்ணி கொள்கிறேன் சேம் டைம் ஐக்கன் சைஸ் வந்து ஃபோர்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த செக்ஷன் உள்ள வெக்கு எல்லாம் முடிஞ்சுட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்டையும் கொடுத்து கொள்வோம் அதுக்கு அட்வான்ஸுக்கு பேர்த்து இந்த பெக்ரவுண்டை சூஸ் பண்ணி background கலர் classicல white கொடுக்குறேன் ஒரு போர்டை shadow ஒன்று பண்ணுவோம் box ஷெடோ ஒன்று அதுக்கு box shadow இந்த பட்டனை கிளிக் பண்ணி கீழே blurல 20 கொடுக்குறேன் அதே நேரம் ஸ்ப்ரெட்டில் மைனஸ் 10 pixel கொடுக்குறேன் அப்படி திரும்ப மேலே போய்த்து லே அவுட் கீழே 20 pixel பிக்சல் பேடிங்கும் கொடுத்துக்கொள்வோம் இப்போ ஒரு டீசெண்ட் லுக்கில் இந்த செக்ஷன் வந்தியுது அதே நேரம் போர்டரில் ஒரு டுவெண்ட்டி பிக்சல் போர்டரையும் எட் பண்ணி கொள்வோம் திரும்ப போர்டருக்கு போய்த்து இங்கே டுவெண்ட்டி அல்லது ஃபிஃப்டீன் கொடுத்தாலும் ஓகே நான் ஃபிஃப்டீன் கொடுக்குறேன் இப்போ ஒரு அழகான எட்ரஸ் ஐக்கன் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகி வந்தியுது இந்த சேம் செக்ஷனை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த அடுத்தடுத்த செக்ஷன் போட்டுக்கொள்வோம் டூப்ளிகேட் ஐக்கன் பாக்ஸை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கொள்றேன் இப்போ மூணு செக்ஷன் கொண்டு வந்துடும் மூணு செக்ஷன்லையுமே மூணு விதமான விஷயங்களை எங்களுக்கு போடலாம் ஸோ ஒன்றில் இமெயிலை போடுவோம் அதுக்கு என்வெலப்ன்ற சர்ச் பண்ணி ஐக்கானை சூஸ் பண்ணுறேன் இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணாதே இடத்துல இமெயில் ஐக்கான ஒன்று போட்டு இமெயிலையும் டைப் பண்ணி கொண்டோம் அதே மாதிரி ஃபோன் ஐக்கானோண்டை போட்டு இந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்து கொடுத்துக்கொள்கிறோம் இந்த பக்கம் வர வேண்டியது ஒரு ஃபோம் உண்டு ஸோ மெட் ஃபோம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஃபேம இப்போதைக்கு ட்ராகன் ட்ரூப் பண்ணுவோம் அடுத்த செக்ஷனை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த செக்ஷனுக்கு வருவோம் இங்கே வந்து இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ளெக்ஸ் ப்ளாக்ஸ்ல டவுன் எரோ காட்டுற இந்த டிரெக்ஷன் குளம் அப்படின்றத சூஸ் பண்ணி அதில் வந்து என்னோட கூகுள் மெப்பை போட போகிறோம் ஸோ மெப்புன்னு சர்ச் பண்ணுறேன் இந்த கூகுள் மேப்ஸ் அப்படின்ற காட்டுறத ட்ராகன் ட்ராப் பண்ணி இங்கே வச்சுட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும் ஜூமையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும் இப்போதைக்கு ஹைட்டாக ஒரு இந்த லெவலுக்கு வைக்கிறேன் அடுத்ததாக ஜூம் லெவல் வந்து டென்னில் இருந்து டுவெல்க்கு மாதிரி வச்சுட்டு இந்த எடிட் கண்டெய்னர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் அடிக்கிறதுக்கு கீழே ஃபுல் வித்தை கொடுத்து கொள்றேன் ரைட் எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டிசைனையும் செஞ்சுட்டோம் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அடுத்தது இந்த மெட் ஃபார்முக்கு வருவோம் இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த கிளிக் பண்ணுறோம்னாது இதில் எடிட் ஃபார்ம் இப்போ ஏற்கனவே இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற ப்ரீபில்ட் நிறைய ஃபார்ம்ஸ் வரும் இதில் ஏதாவது ஒரு ஃபார்ம் தேவைண்டா எங்களுக்கு சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் சில ஃபார்ம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவ் ஆகிற ஃபார்ம் எல்லாம் ப்ரீமியம் ஆகி அது இல்லாமல் தாராளமாக ஃப்ரீ ஃபார்ம்ஸும் வைக்குது அதேமே எங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ள ஏழு இந்த ஃபோமை கிரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோம் கொடுக்குறேன் இப்போ எலமெண்டரில் ஒரு பொப்பு மாதிரி வரும் இந்த இடத்துல நாங்கள் எங்கள்ட ஃபோமை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் முதலாவது இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இதில் இந்த டவுன் எரோ காட்டுற டிரக்ஷன் குழமை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஒரு டென் பிக்சல் மாதிரி மார்ஜின் போட்டு போட்டுக்கொள்கிறேன் அது ஓகே அடுத்ததான் ஃபேடிங் இதுக்கு தேவையில்லை அதுக்கு வர புறம் வரக்கூடிய ஒரு செக்ஷன் போடுவோம் இப்போ இந்த நைன் ப்ளோட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி முதலாவது நேம் இன்புட் எடுக்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் விஜய்டை ட்ராகன் ட்ரப் பண்ணி இங்கே போட்டுக்கொள்கிறேன் இதில் இந்த ஷோ லேபிள் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னு மேலே காட்டுறது எனக்கு தேவையில்ல ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கொண்டு கொண்டு அடுத்ததாக கீழே பேஸ் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது இந்த இடத்துல ஃபுல் நேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக செட்டிங்ஸுக்கு போகணுண்டா இந்த இடத்துல ரெக்யர்டாக இல்லாட்டி நொன் ரிகர்டான்னு கேட்குது இது கட்டாயம் ரெக்யர்டு ஏன்டா இதை டைப் பண்ணால் தான் எங்களுக்கு சரியான ஒரு இன்புட் யூசர் பிடிந்து எடுக்க வேணும் ஸோ இதை ரிக்குவேர்ட் ஆகி கொண்டேன் ரெண்டாவதா இதே மாதிரி நாங்கள் இமெயில் எட் பண்ணுறதுக்கு இமெயில் அப்படின்ற இந்த விஜெட்டை ட்ராகன் ரோப் பண்ணி போட்டுக்கொள்வோம் இங்கேயும் ஷோ லேபலை ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்ததா கீழே இமெயில் வந்து இது யோ இமெயில் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக இதையும் ரிக்குவேர்ட் ஆக்கி கொள்வோம் மூணாவதா நாங்க டெக்ஸ்ட் இன்புட்ட வாங்குறதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற இந்த விஜெட்டை ட்ரேகன் ரோப் பண்ணி போட்டு கொள்வோம் இப்படி எங்களுக்கு என்னென்ன எலமெண்ட் என்னென்ன விஜெட் எல்லாம் தேவையோ அந்த விஜெட்டை இந்த நைன் பட்டனை கிளிக் பண்ணி ட்ரேகன் ரோப் பண்ணி எங்களை போட்டுக் இப்போதைக்கு நாங்கள் சிம்பிளான ஒரு ஃபோமை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறதால எங்களுக்கு அடுத்த எக்ஸ்ட்ராவான விஜிட் எதுவுமே தேவையில்ல இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு யூசரோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லாட்டி அவங்களோட ஃபேஸ்புக் யூஆர்எல் ஏதாவது தேவைப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களையும் இங்கேயே கேட்டு எடுத்துக்கொள்ளிடும் இப்போதைக்கு இந்த சிம்பிளான ஃபார்மை கிரியேட் பண்ணுவோம் ஷோ லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேயும் ரெகு கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்து கொள்வோம் ஸ்டைல் டேபுக்கு போய்ட்டு இன்புட்டை கிளிக் பண்ணி இன்புட்டில் டெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ் தரக்கூடிய டெக்ஸ்ட் நாங்க டைப் பண்ற அதாவது இங்க பிளேஸ் ஹோல்டரா இந்த ஃபேன்ஸ் அப்படின்ற எங்க அந்த மாதிரி பாத்துக்கொள்வோம் டைப்போகிராபி போயிட்டு சர்ச் பண்ணி அதை போட்டு கொள்வோம் பிளேஸ் ஹோல்டர்லயும் சேம் டெக்ஸ்ட போட்டு சேம் போட்டுட்டு அப்டேட் கொடுத்து கொள்றேன் இப்ப ஏரியாவுக்கு நாங்க எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இமெயில் அப்படின்ற செக்ஷன் போயிட்டு பொண்ட்ட கொள்வோம் நாங்க என்ன யூஸ் பண்றோமோ அதே சேம் எல்லா இடத்துல யூஸ் பண்ணா தான் ப்ரொஃபஷனலா இருக்கும் சோ இங்கேயும் ஃபிரா சயின்ஸ் சரி ஃபோன் எல்லாத்தையுமே மாத்திட்டோம் இப்போ ஒரு யூசர் வந்து இங்க அவரோட ஃபுல் நேமை டைப் பண்ணினாலும் கூட அதுவும் எங்கட இந்த ஃபிரா சயின்ஸ் ஃபோன்ல தான் டைப் ஆகும் சோ இதுக்காக தான் நாங்க அந்த எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி கொடுத்தோம் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்றேன் அடுத்ததா ஃபைனலா நாங்க போட வேண்டிய பட்டனை போடணும் பட்டன் இல்லாம இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாது சோ பட்டனை இந்த இடத்துல சர்ச் பண்ணி ஒன்னாவதே இருக்குது ட்ரேகன் ட்ரோப் பண்ணி போட்டுக்கொள்வோம் இதை சென்டராக வச்சுட்டு இந்த பட்டனுக்கு கிரேடியண்ட் எஃபெக்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு ஸ்டைல் டேப்புக்கு போய்ட்டு பேக்ரவுண்டில் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணி கொள்ளும் நான் என்னோட டார்க் ப்ளூவையும் லைட் ப்ளூவையும் கொடுத்து ஒரு கிரேடியண்ட் உருவாக்குறேன் அதே நேரம் இதை நைன்டி பிக்சல் ஏங்களுக்கு மாற்றி கொள்வோம் ரைட் அடுத்ததாக இந்த பட்டனை லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணி அப்டேட் கொடுக்குறேன் சேம் டைம் போர்டரில் ரேடியஸ் கொடுக்க மறந்துட்டோம் போர்டருக்கு போய்ட்டு இந்த போர்டர் ரேடியஸை டுவெண்ட்டிலிருந்து போர்ட்டி வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி மாதிரி வைக்கிறேன் ஓகே இதையும் அப்டேட் கொடுத்தோம்டா இந்த ஃபோம்ல நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்கிறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை கிளிக் பண்ணி அதுல எல்லா இடத்துலையுமே போர்டர் ரேடியஸ் டுவெண்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் மேலையும் போர்டர் ரேடியஸ் டுவெண்ட்டி பிக்சல் கொடுப்போம் இன்புட்ல போர்டர் ரேடியஸ் டுவெண்ட்டி இப்போ அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் ஃபைனலா இந்த ஃபோம்ல இருக்கக்கூடிய ஜென்ரலான செட்டிங்ஸை மாத்துறதுக்கு மேலே ஃபோம் செட்டிங்ஸ் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இங்கே எங்களுக்கு தேவையான மற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளலே நான் ஃபோமுக்கு நேம் ஒன்று கொடுக்கல ஸோ கான்டாக்ட் ஃபோம் ஒன்னு கொடுப்போம் ரைட் அடுத்ததாக இந்த சக்ஸஸ் மெசேஜ் அப்படின்ட்டா ஒரு யூஸர்கிட்ட சப்மிஷன் சக்ஸஸாக நடந்தேன்டா அவருக்கு எப்படி சக்ஸஸ் மெசேஜ் காட்டணும் அப்படின்ட்டு இங்கே டைப் பண்ணிடறோம் இது தேவைன்னா ஒன்று மாற்றி கொள்ளலும் இல்லாட்டி அப்படியே விட்டுறோமுயிலும் அடுத்ததாக கீழே போய்த்து பார்ப்போம் இங்கே எந்த விஷயங்களையும் நான் மாற தேவையில்லை இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வரது சேவ் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் அடுத்ததாக நாங்கள் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணலை உதாரணமாக ஒரு யூஸர் வந்து இங்கே இன்புட் ஒன்று தந்தாரெண்டா சப்மிட் பண்ணாரண்டா அந்த விஷயங்களை நாங்கள் வந்து என்னோடய வெப்சைட் உள்ளுக்கு போயிட்டு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்டா வெப்சைட்டில் டேஷ்போர்டு உள்ளுக்கு வந்து இங்கே மெட்ஃபார் வீல என்ட்ரிசு கிளிக் பண்ணி இந்த ஏரியாவில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் உதாரணமாக இப்போதைக்கு நான் இதை நெக்ஸ்ட் கொடுத்து போஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் சரி இப்போ இந்த மெட்ஃபார்மில் என்ட்ரி தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு சப்மிஷனும் இங்கே லிஸ்ட் இருக்கும் இப்போதைக்கு எந்த சப்மிஷனும் வந்து இல்லை இப்போ நாங்கள் சேம்பிளாகவும் ஒன்று கொடுத்து பார்ப்போம் அதேபடி இங்கே ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து நாங்கள் எப்பயுமே வெப்சைட் உள்ளுக்கும் நொகின் ஆகி வந்து பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு வைக்காம நாங்கள் அடிக்கடி இமெயில் பார்ப்போம் என்பதால் இமெயிலுக்கே டிரெக்டாக இந்த மெசேஜ் வர்றதுக்கு செட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனுக்கு போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் மெயில் டு எட்மின் அப்படின்றத எனேபிள் பண்ணி இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் கீழே எந்த மெயிலுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துட்டு சேவ் பண்ணி இப்போ ஒரு யூஸர் ஏதாவது ஒரு சப்மிஷன் தந்தாருண்டா அந்த விஷயம் டிரெக்டாக எங்களோடய இன்பாக்ஸுக்கே வரும் ஸோ நாங்கள் வெப்சைட்டுக்குள்ளோ ஆகி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் அவருக்கு ரிப்ளை பண்ணுறாலும் டிரெக்டாக இமெயிலே ரிப்ளை பண்ணிக்கொள்ள இல்லை அதுக்கு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு விளங்குற மாதிரி இந்த வெப்சைட்லேருந்து தான் வருது அப்படின்றத குறிப்பிட்ற மாதிரி கொடுத்து கொள்ள இல்லை நான் அதுக்கு என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட்லேருந்து ஒரு மெயில் வந்தியுது காண்டாக்ட் ஃபார்ம்லேருந்து அது மாதிரி எனக்கு இப்படி பார்த்தா விளங்கும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இமெயில் எந்த இமெயிலுக்கு ரிசீவ் ஆகணுமோ அந்த இமெயிலை கொடுக்காலும் இப்போதைக்கு நான் இன்ஃபோயை இன்வாட்டல் எடுக்கணும் அப்படின்ற இந்த இமெயிலை கொடுக்குறேன் சேம் டைம் மேலே கொடுத்த சேம் இமெயிலில் கீழேயும் கொடுத்துறேன் இந்த இமெயிலேருந்து இந்த இமெயிலுக்கே போகணுன்ற மாதிரி இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் இப்போ இங்கே அப்டேட் அண்ட் க்ளோஸ் கொடுத்து இதையும் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக இங்கேயும் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி இப்போதைக்கு இந்த பேஜில் உள்ள எல்லா விஷயமே முடிஞ்சு ஃபைனலாக நான் ஊர் பேஜ்லையும் செய்கிறேன் அந்த ரெஸ்பான்ஸை செக் பார்த்துடுவோம் அதுக்கு முன் முதலாவது டேப்லெட் போர்ட்ரைட்டை போய்த்து இங்கே வரக்கூடிய டெக்ஸ்ட்டை பார்த்தாச்சு டெக்ஸ்ட்டில் இந்த இடத்துல கொடுக்குற பட்டன் லிங்கை மாற்றணும் கட்டாயம் இதை ஹேஷ் ஃபோம் அப்படின்னு மாற்றிக்கொள்றேன் கீழே உள்ள செக்ஷனுக்கு ரோல் ஆகி வாரத்துக்காக இந்த எடிட் கண்டென்ட் கிளிக் பண்ணி அட்வான்ஸில் சிஎஸ்எஸ் ஐடியில் ஃபோம் வந்து டைப் பண்ணிக்கொண்டா ஓகே இங்கே ஹேஷ் வராது ஸோ ஹேஷை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணி கொள்றேன் அடுத்ததாக இந்த செக்ஷனில் இது ஃபுல்லாக வந்தால் அழகாயிருக்கு ஸோ அட்வான்ஸுக்கு வந்து ரைட் சைடில் நாங்கள் ஏற்கனவே போட்ட

இங்கே எடிட் கண்டெய்னரில் இந்த விஜெட் எல்லாம் சேம் எலைன்மெண்ட்டில் வரதுக்கு சென்டர் கொடுத்துக்கொள்கிறேன் ஸோ இது எல்லாமே ஒரே லெவலில் வைக்கிற மாதிரி எனக்கு வருது அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் அடுத்ததான் மொபைல் போர்ட்ரேட்டு போகணும் மொபைல் போர்ட்ரேட்லேயும் எல்லாம் ஓகே டிஃபால்ட்டாக வந்துடுறது எல்லாமே ஓகே இந்த இடத்துல எடிட் கன்டெய்னர் கொடுத்து அட்வான்ஸ் பார்த்து இங்கே சிக்ஸ்டி பிக்சல் எல்லா ஏரியாக்கும் கொடுத்துட்டு இந்த லிங்க்கை அன்லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து தேர்ட்டி தேர்ட்டி கொடுத்து கொள்வோம் ஆல்ரைட் இந்த ஏரியாவும் பெர்ஃபெக்டாக வந்துட்டு அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணி கொள்வோம் இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணாமல் இந்த ப்ரிவியூ சேஞ்சஸ் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபோம்ட ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம் அதுக்கு ஃபோமுக்கு வந்து இந்த இடத்துல டம்மியாக சில டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணி பார்ப்போம் இதை எப்படி ரிசீவ் ஆகுதுண்டு இப்போ தேங்க்யூ ஃபார்ம் சப்மிட்டாக சக்ஸஸ்ஃபுல் உண்டு சக்ஸஸ் மெசேஜ் வந்து இது இப்போ என்ட்ரிஸ் உள்ளுக்கு போய்ட்டு இந்த மெட்ஃபார்ம் ஓக்கியில் என்ட்ரிஸ் சூல் போயிட்டு ரீப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எங்களோட சப்மிஷன் வருதாண்டு என்ட்ரிஸ் உள்ளுக்கு இப்போதைக்கு வந்து இல்லை இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கே வந்து இல்லாட்டி எங்களுக்கு இமெயிலும் வந்து இருக்காது ஸோ நாங்கள் இமெயிலே செக் பண்ண தேவையில்லை கொஞ்சம் லேட்டாகி இந்த விஷயத்தை பார்ப்போம் இப்போதைக்கு இந்த பேஜில் உள்ள வேக்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஸோ இந்த பேஜை எங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்குள்ளே இல்லை சரி ஆல்மோஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறதுல உள்ள முக்காவாசு வேலைகளை முடிச்சுட்டு அடுத்ததா இப்போ ஒரு ப்ளக் போஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ டேஷ்போர்டுக்கு வந்து டேஷ்போர்டில் போஸ்ட்டுக்கு கீழே கேட்டகரிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கேட்டகரி பேஜுக்கு போகிறேன் இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு போஸ்ட்டு கேட்டகரியும் கிரியேட் பண்றதோட வேற வேறையாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுறதுக்கு இந்த கேட்டகரி செக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ முதலாவது நான் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ண போகிறேன் வெப் டிசைன் அப்படின்னு சொல்லி இப்போ வெப் டிசைன் சம்பந்தமாக நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே இந்த கேட்டகரி கீழே தான் லிஸ்ட் ஆகும் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்சிஓ இது மாதிரி எனக்கு தேவையான கேட்டகரிஸை இங்கே கிரியேட் பண்ணிக்கொள்ள இப்படி முதலாவது கிரி கேட்டகரிஸை கிரியேட் பண்ணி கொண்டு அடுத்ததான் நான் ப்ளோக் போஸ்ட்டை கிரியேட் பண்ணப்போம் ஓல்ட் போஸ்ட்டுக்கு போறேன் ஓல்ட் போஸ்ட்ல இது சிம்பிளாக நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு போஸ்ட்டு இது இந்த போஸ்ட்டுங்களுக்கு தேவையில்லை ஸோ இதை ட்ரேஷ் பண்ணி கொள்வோம் அடுத்ததாக எட் நியூ போஸ்ட்டுக்கு போய்த்து ஒரு புதிய போஸ்ட்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே வந்து நாங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இமேஜ் எட் பண்ணுறது வீடியோ எட் பண்ணுறது எலைமெண்ட் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த பேஜில் தான் செய்ய போகிறோம் ஸோ முதலாவது டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ டைட்டில் ரெடி இங்கே பப்ளிஷ் கொடுத்து பப்ளிஷ் பண்ணி கொடுறேன் அடுத்த ஒவ்வொரு செக்ஷனையுமே இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சூஸ் பண்ணி கொள்ள இப்போ நான் பேராகிராஃப் மாதிரி தான் எழுத போகிறேங்கிறதால இதை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஷனுமே இங்கே பார்த்து எங்களுக்கு சூஸ் பண்ணி எடுக்க இல்லை தேவையான ப்ரௌஸ் ஹோல் கொடுத்து இந்த பக்கத்துலேருந்து ட்ராகன் ட்ராப் பண்ணி போட்டுக்கொள்ள இயலம் இப்போ நான் பெராகிராஃபை கிளிக் பண்ணிட்டு கொப்பி பண்ணி வச்சுற ஒரு பேராகிராஃப் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த பேராக்ராஃபில் எனக்கு தேவையான சேஞ்சஸை இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கொள்ளையிலும் உதாரணமாக இங்கே ஒரு டைட்டில் இக்குது இந்த டைட்டில் வந்து ஹெச் ஃபோர் டெக்கில் இக்குது இப்போ ஹெச் ஃபோர் டெக்லேருந்து ஹெச் த்ரீ அல்லது ஹெச் டூக்கு மாத்துறேன்டா இங்கேயே மாற்றிக்கொள்ளையிலும் இதில் எஸ்சிஓ சம்மந்தமான மற்ற விஷயங்களையும் இங்கே தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணுறது இப்படின்னு பார்ப்போம் இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் ஏரியாவுக்கு கீழே இந்த டைட்டிலுக்கு மேலே ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணணும் அப்படின்ண்டா இந்த இடத்துல நாங்கள் மௌசம் கொண்டு போய் வைக்கிற நேரமே ஒரு ப்ளக் கொண்டு எட் பண்ணுறதுக்கு ஷ் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று வருது இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் இமேஜ் ரிசர்ச் சர்ச் அப்படி இல்லாட்டி இங்கே கீழே காட்டுற இதையும் சூஸ் பண்ணி கொள்ள இலம் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ப்ளகின்லேருந்து வர போகிறீங்கடா அந்த இடத்துல இங்கே சேர்ச் பண்ணி தான் எடுக்கணும் இப்போதைக்கு இந்த இமேஜ் அப்படின்னா டிஃபால்ட்டாக வரக்கூடிய இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த செக்ஷன் எடுக்கிறேன் இப்போ மீடியா லைப்ரரியில் ஈக்கிற ஒரு இமேஜை நீங்கள் போடணும்டா இதை சூஸ் பண்ணிடலும் அப்படி இல்லாட்டி வேறொரு வெப்சைட்லேருந்து யூஆர்எல் மூலமாக போடணும்டா இதை சூஸ் பண்ண இலேம் எதுவும் இல்லை அப்லோட் பண்ண போகிறேன்டா அப்லோடை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து தேவையான இமேஜை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி இயலும் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் இங்கே எங்களுக்கு தேவையான மாதிரி வந்தது தேவைடா சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளேயலும் இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக வந்த மாதிரியே வச்சுட்டு அப்டேட் கொடுத்து கொடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரியே இந்த பேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் சிம்பிளாகவே செஞ்சிடலும் இது வந்து கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட்டில் எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னால சேவ் பண்ணுறதுக்கு இங்கே அப்டேட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணி கொள்ள வேண்டும் அது இல்லாமல் முக்கியமான சில விஷயங்களை ஹைலைட் பண்ணணும்டா வலமையாக நான் யூஸ் பண்ணுற போல்ட் இட்டாலிக் இது மாதிரி விஷயங்களையும் லேஸாகவே இங்கே கொடுத்து கொள்ளையிலும் உதாரணமாக வெப்ட்ரெஸ் வெப் டிசைன் அப்படின்றதுக்கு நான் போல்டை கொடுக்குறேன் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறதுக்கு இட்டாலி கொடுக்குறேன் இதில் இந்த அடுத்ததாக வரக்கூடிய இந்த வார்த்தை யார்டுக்கும் ஒரு லிங்க்கை கொடுக்கணும் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ரீடிரெக்ட் பண்ணணுன்னா அதையும் கொடுக்கல இப்போதைக்கு என்னோடய பேஜ்ட கன்டெக்ட் பேஜ் என்னோடய வெப்சைட்ட கன்டெக்ட் பேஜ் லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன் சரி இப்போ ஒரு லிங்க்கை இதுக்கு மேலே கொடுத்தீரோம் இந்த பட்டனை இந்த இதை வாசிக்கிற ஒருத்தர் இதை கிளிக் பண்ணினார்ண்டா என்னோட பேஜ் பேஜுளுக்கும் இந்த லிங்க் ரீடைரக்ட் ஆகி போகும் இப்போ அப்டேட் கொடுத்து இதையும் சேவ் பண்ணி கொள்கிறேன் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதையும் அந்த விஷயங்களை யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த ப்ளக் போஸ்ட்டை தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இல்லை இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன் அடுத்ததாக இந்த சைட் பாரில் இருக்கிற சில விஷயங்களை பார்ப்போம் இந்த ப்ளொக்குன்றது நாங்கள் இப்போ எந்த ப்ளோக்கில் வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த செட்டிங்ஸை காட்டக்கூடியது உதாரணமாக இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடுறோம் இங்கே அதுக்கேற்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் காட்டுது அதே நேரம் நாங்கள் மேலுள்ள இமேஜை கிளிக் பண்ணினோம்னா அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை காட்டும் இமேஜர் சைஸ் வித் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே சூஸ் பண்ணிக்கொள்ள இல்லை சரி இங்கே போஸ்ட்டுக்கு வரேன் இந்த பிளக்லேருந்து போஸ்ட்டுக்கு வரேன் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் சம்மந்தமான மொத்தமான சில விஷயங்களை பார்க்கலாம் போஸ்ட் ஃபோம் மட்டும் ஸ்டாண்டர்ட் ஈகட்டும் அடுத்ததாக ஓத்தர் யார் யாரு இந்த வெப்சைட்டில் எத்தனை ஓத்தர் இருக்கிறாங்களோ எல்லாத்தையுமே இங்கே காட்டும் இப்போதைக்கு ஒரு ஓத்தர் ஸோ அதை மட்டும் காட்டுது அதை அப்படியே ஈகட்டும் அதில் சேஞ்சஸ் எதுவும் தேவையில்லை அடுத்ததான் நாங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது கேட்டகரிஸ் நாங்கள் அங்கே அல்ல கெட்டகரீஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்தோம் அந்த கேட்டகரியில் டிஃபால்ட்டாக இது ப்ளக்குள்ளுக்கு செலக்ட் ஆகிக்குது இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குளுக்கு வரணும் எப்படி சைன் உள்ளுக்கு வரணும் ப்ளக் உள்ளுக்கு வர தேவையில்லை ஸோ இதை அன்டிக் பண்ணி கொள்றேன் தேவாண்ட எங்களுக்கு இங்கேயே இன்னொரு கேட்டகரியும் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும் உதாரணமாக நான் எஸ்இஓஓண்டு ஒரு புதிய கேட்டகரி கிரியேட் பண்ணி அதுல இந்த போஸ்டை எட் பண்ணி

மீடியாவும் வரும் என்பதால மீடியானு ஒரு டெக்கை இப்படி எங்களுக்கு எத்தனை டெக் வேணுமோ கொள்ளையிலும் கமா கொடுத்துண்டா அந்த டெக் ஒரு டெக்காக இங்க லிஸ்ட் ஆயிடும் சி வந்து திரும்ப கொடுத்து கொள்வோம் ஏற்கனவே கேட்டகரியிலையும் கொடுத்துறோம் டெக்ஸையும் கொடுத்துட்டு அடுத்ததாக ஃபியூச்சர் இமேஜுக்கு வரணும் இது முக்கியமான ஒரு விஷயம் ஃபியூச்சர் இமேஜ்ன்றது இந்த மொத்த பிளக் போஸ்டையுமே காட்டக்கூடிய உதாரணமாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய தம் நைல் போன்றது அப்போ ஃபியூச்சர் இமேஜையும் சரியாக நாங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி கொள்ளணும் அதுக்கு நான் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுறேன் செலக்ட் ஃபைலை பேத்து இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணி கொள்கிறேன் இப்ப செட் ஃபியூச்சர் இமேஜ் கொடுத்து இந்த இமேஜை இங்க செட் பண்ணிட்டோம் இதை தவிர அடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லாதது முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் என்பதால அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்றேன் இப்ப பிரிவியூ பாக்குறா இங்க பாத்துக்கொள்ளலையும் நாங்க கிரியேட் பண்ண அந்த பிளாக் போஸ்ட் எப்படி யூசருக்கு காட்டும் அப்படின்ட்டு இந்த பிளாக வாசிச்சு முடிச்சிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்றேன்டா ஒரு யூசரா கமெண்ட் பண்ணுறேன்னா கமெண்ட்டும் இங்கே பண்ணிக்கொள்ள அந்த கமெண்ட்டை உங்களுக்கு அப்ரூவ் பண்ணவோ ரிஜெக்ட் பண்ணவோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹெட்மெண்ட்டாக கண்ட்ரோலில் இக்கும் சரி இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஒரு ப்ளாக் போஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்துட்டோம் இப்போ ஒரு புளக் போஸ்ட் எப்படி சிங்கிள் போஸ்ட்டை இயக்கிற நேரம் ஷோ ஆகும் வெப்சைட்டில் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு வேறு ப்ரெஸ்டேஜ் போர்டில் போய்த்து அப்பியரன்ஸ் கீழே கஸ்டமைஸை கொடுக்குறேன் இங்கே வந்து நாங்கள் வெப்சைட்டை அப்பியரன்ஸ் எப்படி இக்கி அப்படின்றத செட் பண்ண போகிறோம் இப்போ புளக் பேஜு உள்ளுக்கு போகிறோம் இந்த ப்ளக் பேஜ் உள்ளுக்கும் நான் கிரியேட் பண்ண ஒரே ஒரு ப்ளக் போஸ்ட் ஈக்குது அதே நேரம் இந்த ப்ளக் போஸ்ட் உள்ளுக்கு போனோம்னா இது எப்படி ஷோ ஆகுது அப்படின் சொல்லி இங்கே பார்க்கலாம் இந்த இடத்துல ரெண்டு சைட்லேயுமே நல்லா இடம் விட்டு நடுவில் மட்டும் கண்டென்ட் ஏறுறது அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை ஸோ இதை மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு சைட் பாருக்கு போகிறேன் இந்த சைட் பாரில் இதுக்கு ப்ளக் உள்ளுக்கு போயிட்டு ப்ளக்கில் சிங்கிள் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே நாங்கள் சூஸ் பண்ணுற செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்களை கொண்டு website அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணி உதாரணமா உதாரணமாக ஃபுல் வித் இந்த செக்ஷன் அப்படி ஃபுல் வித்துக்கு வந்துடும் இப்போ நான் இதையும் default கொடுத்துக்கொள்கிறேன் கீலையும் எங்களுக்கு sidebar கீழே எங்களுக்கு சைட் பார் எப்படி வேணும் அப்படின்றதையும் தேவையான மாதிரி கொடுத்து கொள்ளையிலும் இதை டிஃபால்ட்டில் வச்சுட்டு கீழே ரைட் சைட் பார் வர மாதிரி கொடுக்குறேன் ஓகே இந்த அப்பியரன்ஸ் கொஞ்சம் நல்ல ஆகிது இதை பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன் இங்கே நாங்கள் சைட் பார் போட்ட சில செட்டிங்ஸையும் இதே இடத்துல பார்த்துடுவோம் சேர்ச் பாருக்கு சைடில் உள்ள இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சைட் பாரை எடிட் பண்ணுற ஆப்ஷன் எடுத்துறேன் இதில் வந்து இந்த சேர்ச் பார் எனக்கு தேவையில்ல ஸோ இதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி கொள்கிறேன் அடுத்ததான் ரீசன்ட் போஸ்ட் ஓகே ரீசன்ட் கமெண்ட்ன்றது எனக்கு தேவையில்ல ல சோ இந்த ட்ரீ த்ரீ டொட்டை கிளிக் பண்ணி டிலிட் கொடுத்து கொள்றேன் அடுத்ததாக ஆர்கை தேவையில்லை இந்த செக்ஷனும் தேவையில்லை ஸோ தேவையில்லாத எல்லா சிக்ஷனையுமே இதே மாதிரி டிலீட் பண்ணி கொள்றேன் சரி இப்போ எனக்கு மேல ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணணும் அந்த இமேஜ் வந்து ஒரு ஹெட் போஸ்டர் ஆயிருந்தண்டா இன்னும் நல்லா அதாவது உங்களோட வெப்சைட்ல இருந்து அடுத்த இன்னொரு வெப்சைட்டுக்கு இன்னொரு லிங்க்குக்கு உங்களோட கஸ்டமர்ஸை விசிட்டர்ஸை விசிட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த சைட் போடுற போஸ்டர்ஸ்

இங்கே உள்ள கஸ்டமர்ஸை அங்கால டைவெர்ட் பண்ணலும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதலாவது இங்கே போஸ்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜை எட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து இமேஜை சூஸ் கொள்ளுவோம் இப்போ நீங்கள் என்ன இமேஜை போட போகிறீங்களோ அந்த இமேஜை அப்லோட் பண்ணி கொள்ளவோ மீடியா லைப்ரரியிலேருந்து சூஸ் பண்ணுவோயிலும் இப்போ நான் இமேஜை அப்லோட் பண்ணி இப்போ நான் அப்லோட் பண்ண அந்த இமேஜ் இங்கே வந்து இது இந்த இமேஜை தூக்கி மேலே வைக்கிறதுக்கு இங்கே காட்டக்கூடிய இந்த மூவ் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன் இப்போ நான் பிளேஸ் பண்ண இமேஜ் வெப்சைட்ல ஒழுங்கா ரேங்க் ஆகிக்குது இந்த இமேஜை கிளிக் பண்ணிணேன்டா இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடெரிக்ட் ஆனோம் ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான லிங்கை காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டினா போதும் இப்போ இந்த இமேஜை யாராவது கிளிக் பண்ணி அந்த யூசர் அப்படி எங்களோடய யூடியூப் சேனலுக்கோ அல்லது எங்களோட பேஜுக்கு எங்களோடய ஷொப்புக்கு ரீடைரக்ட் ஆகுவார் அடுத்தது இந்த சைட் உள்ள ஒவ்வொரு விஜெட்டுக்கும் உள்ள இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒன்று தேவையில்லான்டா அதையும் ரிமூவ் பண்ணி கொள்ளையில திரும்ப பெக் பேத்து ப்ளக்கு உள்ளுக்கும் சிங்கிள் போஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்டா சைட் பார் லேவுட் இதில் இந்த அன்பாக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணினோம்டா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பேத்திடும் ஆனால் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் தேவை ஸோ புக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கொள்றேன் ஓட வெப்சைட்டை ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இதை மாற்றிக்கொள்ள ஏலம் பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணி அப்படியே தொடர்ந்து இந்த செட்டிங்ஸ் கஸ்டமைசுலுக்கு உள்ள அடுத்த செட்டிங்ஸையும் பார்த்துருவோம் இங்கே குளோபலாக நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே உதாரணமாக இந்த வெப்சைட் ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூவில் யூஸ் பண்ணிடும் அப்போ இது மாதிரி விஷயங்கள் அடுத்தது நாங்கள் ஒரே ஃபோண்ட்டை தான் யூஸ் பண்ணிடுறோம் இது மாதிரி குளோபலாக முழு வெப்சைட்டுக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுற சில விஷயங்களை இந்த குளோபலுன்ற ஐக்கன் உள்ள குளோபல்ன்ற ஆப்ஷன் உள்ள போய்த்து கொடுத்து இப்போ டைப்போகிராஃபியில் இங்கே ஒவ்வொரு ஹெடிங்கும் எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொடுக்கல அப்படி இல்லாட்டி போடி ஃபோன் ஹெடிங் ஃபோண்ட்டில் என்ன ஃபோன்ட்டை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண விரும்புகிறோமோ அந்த ஃபோண்ட்டை சூஸ் பண்ணி கொடுத்து கொள்ளையில இங்கே நான் வந்து ஏற்கனவே நான் கொடுத்த சேன்ஸ் அப்படின்ற ஃபோன்ட்டை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இந்த முழு வெப்சைட்டுமே எங்கள் அந்த ஃபோன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மாறிக்கும் அதே மாதிரி பொடி ஃபோன்ட்டும் தேவைண்டா கொடுத்துக்கொள்ளையில ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீண்டு ஹெச் சிக்ஸ் வரைக்கும் ஒவ்வொருக்கும் தனித்தனி ஃபோன் கொடுக்குறேன்டா அதையும் கொடுத்து கொள்ளையில அடுத்ததாக பெக் வந்து கலர் சொல்லுக்கு போனோம்டா இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற களை பெலட்டை பார்க்கல எங்களுக்கு தேவைடா அந்த களை பெலட்டை எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளவும் இல்லை அடுத்ததாக ஒவ்வொரு இடத்துல உதாரணமாக ஒரு லிங்க்கு மேலே நான் ஹோவர் பண்ணுற நேரம் அந்த இடத்துல லிங்க் எப்படி வைக்கணும் லிங்க் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி குளோபலாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த இடத்துல நிறையவே செய்யலும் இது ஒவ்வொன்றையுமே உனட வெப்சைட்டை ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி செஞ்சு கொள்ள இயலும் அடுத்தது இந்த ஒவ்வொரு விஷயமுமே இங்கே இந்த கஸ்டமைசுலுக்கு வர எல்லா விஷயமுமே எலமெண்ட்டை சம்மந்தப்பட்டதால் இது வந்து டிரெக்டாக தீம்லேருந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே நாங்கள் தீம் மாற்றுகிற நேரம் உதாரணமாக இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு தீம் இன்னொரு வெப்சைட்டுக்கு வேறு தீம் யூஸ் பண்ணுவோம் அந்த நேரத்துக்கு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாம் வேறு இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வித்தியாசம் பொதுவாக சில பேசிக்கான விஷயங்களை எங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள இயலும் கஸ்டமைஸ் உள்ளுக்கு பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டோம் பெலன்ஸ் அழிக்கக்கூடிய இந்த லோகோ மெனு ஃபூட்டை இது மாதிரி செக்ஷனை மட்டும் பார்த்துட்டு ஃபைனலாக கஸ்டமைஸ் பண்ணி வெப்சைட்டை வைக்க முடிப்போம் அதுக்கு பேலன்ஸ் அழிக்கக்கூடிய வெப்சைட்டில் லொகோவை போடுறதுக்கு எப்படி ஒரு லொகோவை கிரியேட் பண்ணுறது சிம்பிளாக மினிமல் லுக்கில் ஒரு லொகோவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு லொகோ மேக்கர் அப்படின்ற இந்த வெப்சைட் போகிறேன் இந்த மேக்கரில் இ இல்லாமல் கேஆர் அப்படின்னு டைப் பண்ணி டாட் காம் கொடுத்தா இந்த வெப்சைட் வரேன் அப்படி இல்லாட்டி டிரெக்டாக எனக்கு கென்வா அது மாதிரி வெப்சைட்லேயுமே பயித்து கிரியேட் பண்ணிக்கொள்ள இல்லை ஸ்டார்ட் மை டிசைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையுமே எப்படி ஒரு லொகோவை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு பிளாங்க் கென்வாஸ் கொடுத்து இதில் போகிறேன் இதில் க்ரியேட்னிவ் டிசைன் இப்ப எங்களுக்கு ஒரு கேன்வாஸ் வந்து இது ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் இதுல ஐகன்ஸ் அடுத்தது டெக்ஸ்டை போட்டு எங்களுக்கான லொகோவை கிரியேட் பண்ணிக்கொள்ள இப்போதைக்கு டெக்ஸ்ட் பேஸ்டான சிம்பிளான ஒரு லொகோவை கிரியேட் பண்ணுவோம் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல டைப் பண்ணிட்டு இதுல ஃபோன்ட்டை கொள்வோம் அதுக்கு பொபின்ஸ் ஃபோன்ட்டை நான் சூஸ் பண்றேன் இந்த பொப்பின்ஸு கீழேயும் எங்களுக்கு பொபின்ஸ்ட கொஞ்சம் போல்டான ஒன்று சூஸ் பண்ணுவோம் இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழ் உள்ளதில் இந்த டிஜிட்டலை மட்டும் நான் தூக்குறேன் மேலே மார்க்கெட்டிங்கிறத ரிமூவ் பண்ணி இப்போ இதை அப்படியே பண்ணி கொள்வோம் இதையும் க்ரப் பண்ணி இதுக்கு நேராக இந்த டிஜிட்டலுக்கு நேராக அலைன் பண்ணி கொள்கிறேன் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான மாதிரி சைஸை பெருசாக கொண்டு இதை நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இந்த இதில் நாங்கள் எந்த ஐக்கனுமே யூஸ் பண்ண போகிறோம்ல சும்மா இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் வரப்போகுது என்பதால் டெக்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் தேவையான மாதிரி டிசைன்ஸை போட்டுக்கொள்ளையிலும் நான் இதை கொடுத்து கொள்கிறேன் இதுக்கு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோலுக்கு கிளிக் பண்ணி இதில் கலரை சேஞ்ச் பண்ணி கொள்கிறேன் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் நாங்கள் யூஸ் பண்ணின சேம் டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூவை எடுப்போம் இதுக்கு நான் சிக்ஸ் ஓபிஓ எஃப்ஓ அப்படின்ற இந்த கலரை கொடுத்திடறேன் அடுத்ததாக டிஜிட்டலுக்கு வேற ஒரு கலர் கொடுப்போம் சரி டிஜிட்டலுக்கு ஒன் சிக்ஸ் ஃபோர் எஃப் எயிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கலரை கொடுத்திடும் இப்போ இது ரெண்டுமே எங்களுக்கு தேவையான மாதிரி அலைன் பண்ணி கொண்டு வேறு எதாவது பேக்ரவுண்டில் போடணும் அப்படி ஏதாவது என்னச்சுட்டா அதையும் செஞ்சு கொள்ளலாம் இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி மேலேயும் கீழேயுமா இந்த லொகோவை வச்சுட்டு சேவ் பண்ணி கொள்கிறேன் இங்கே சேவ் கொடுத்தேன்டா ஹைரி ரெசல்யூஷன் உள்ள ஒரு இமேஜ் எடுக்கிறதுக்கு எங்களுடைய லைசன்ஸ் தேவைப்படும் அதுக்கு நாங்கள் லாகின் பண்ணி பேமெண்ட் பண்ணி எடுக்கணும் டவுன்லோட் லோ ரெசல்யூஷன் பிஎன்ஜி ஃபைல் அதை கிளிக் பண்ணி நன்றா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கொள்ளணும் இப்போ இங்கே இமெயிலை கொடுத்து எக்ஸப்ட் பண்ணி நன்றா இமெயிலுக்கு இந்த லொகோ ரிசீவ் ஆகும் அதே நேரம் நான் கிரியேட் பண்ண அந்த லொகோ டிஃப்ரெண்ட் இடத்துல எப்படி ஈக்கிம் அப்படின்றத இங்கே காட்டிடுறாங்க ஒரு டிஷர்ட்டில் எப்படி பிரிண்ட் ஆகி வரும் ஒரு பேக்கில் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளவே இல்லை இப்போ நான் இமெயிலுக்கு லொகின் பண்ணி அந்த லொகோவை செக் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த லொகோ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இது ஓப்பன் பண்ணினோம்டா இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ண லொகோ வந்து சரி அதே நேரம் எங்களுக்கு கென் கிரியேட் பண்ணுறதுனாலும் சேம் சிம்பிள் தான் கென்வாக்கு வந்து இந்த இடத்துல க்ரியேட்ட டிசைன் கொடுத்து கீழே லொக்கோ வைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சல் இதை சூஸ் பண்ணிக்கொண்டு இங்கேயும் எங்களுக்கு தேவையான மாதிரி லொக்கோவை க்ரியேட் பண்ணிக்கொள்ளையிலும் இங்கேம் நிறைய டூல்ஸ் தந்திப்பாங்க அந்த உண்டையுமே யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணவும் மேலும் இல்லாட்டி பிளாங்காக ஸ்கிராச்லேருந்து க்ரியேட் பண்ணவும் மேலும் இப்போதைக்கு கென்வாவில் ஒரு லொக்கோவாக க்ரியேட் பண்ணிட்டு போவோம் சரி கென்வாவில் நான் சர்ச் பண்ணுற இடத்துல இந்த டிசைனுக்கு கீழே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணிடுறேன் இங்கே சஜெஸ்ட் ஆகிற ஏதாவது ஒரு லொகோவில் சில மாற்றங்களை செஞ்சு எங்களுக்கு யூஸ் பண்ணிடலும் இதில் ஆக மேலுள்ள இந்த லொகோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எங்களோடய பிராண்ட் கலரை மட்டும் கொடுத்தோம்டா எங்களுக்கான லொகோ ரெடி ஆகிடும் இப்போ மேலே இங்கே காட்டக்கூடிய இந்த ஒவ்வொரு கலரையுமே எங்களோட ப்ளூ கலருக்கு மாற்றி எங்களுக்கு தேவையான அவுட்புட் எடுப்போம் சேம் கீழையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒன்று உள்ள டிஜிட்டலையும் அடுத்ததுல மார்க்கெட்டிங்கையும் தூக்கிடுவோம் இப்போ இது ரெண்டுமே க்ரப் பண்ணி எலைன் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலரை கொடுத்தோம்டா எங்களுக்கான லொகோ ரெடி இது ரெண்டையும் சரியான இடத்துல தேவையான மாதிரி வச்சுட்டு இந்த டிஜிட்டலுக்கு பதிலாக எங்களோட ப்ளூ கலரை மட்டும் கொடுத்து இந்த லொகோவை எடுத்துக்கொள்வோம் இப்போதைக்கு இந்த வைக்கு முடிஞ்சு ஆனால் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளையிலும் ஃப்ரீயாகவே வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வரக்கூடிய இந்த லொகோ வந்து கொஞ்சம் வேர்டிக்கலாகவும் லாங்காகவும் ஈர்க்கிறது பொருத்தமாய்க்கும் அப்போ இங்கே நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண லொகோ வந்து பொக்ஸ் ஷேப்பில் இது எங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான சைஸில் எடுத்துக்கொள்ளையிலும் முந்நூறுக்கும் எண்பது பிக்சல் தான் சரியான சைஸ் ஆகிக்கும் அப்போ அந்த பிக்சலில் இந்த இமேஜை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவோம் இதை அப்படியே காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இதை அப்படியே ரைட் க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்கிறேன் திரும்ப கென்வாக்கு ஹோம் பேஜை போய்த்து இங்கே க்ரியேட்ட டிசைன் கஸ்டம் டிசைனில் த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல் எயிட்டி பிக்சல்னு கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் சேம் அதே அங்காலும் செஞ்ச ஸ்வேக்ஸை இங்கேயும் செய்வோம் இதை அப்படியே ட்ராகன் ரொப்பி இங்கே வச்சுட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததான் இந்த லொகோவையும் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலுள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்கிறேன் PNG பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருந்ததுனால ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவண்டா எங்களுக்கு பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலேன் என்கிட்ட கென்வா ப்ரீமியம் விற்கிறதால நான் இங்கேயே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன் ட்ரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன் எப்போ பேக் ரிமூவ் ஆகி வரேன் உங்கள்கிட்ட கென்வா ப்ரீமியம் இல்லைண்டா ரிமூவ் டாட் பிஜி அப்படின்ற இந்த வெப்சைட்டை பேத்து இங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கொள்ள இலம் பேக்ரவுண்டை ரைட் இப்போ இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நான் க்ரியேட் பண்ண அந்த லொகோவை அப்லோட் பண்ணி கொள்வோம் அதுக்கு இந்த மேல் டெப்பில் நாங்கள் மோசம் வைக்கிற நேரம் வரக்கூடிய இந்த பென்சில் வைக்கணும் கிளிக் பண்ணி இதில் செலக்ட் லொகோ கொடுக்குறேன் இங்கே வந்து அப்லோடுக்கு போய்ட்டு நாங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ரெண்டு லொகோவையும் சூஸ் பண்ணி கொள்வோம் முதலாவது இது ரெண்டாவது இதில் உங்களுக்கு சிம்பிளாக வேணும்டா ஏற்கனவே சொன்ன லொகோ மேக்கர் டாட் காம் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போயிலும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும்டா அல்லது நல்லா ப்ரொஃபஷனலாகவே வேணும்டா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பக்கமோ கேமரா பக்கமோ போகவே இல்லை இப்போ நான் இந்த லகோ ஃபோட்டோ காட்டுறேன் இது எப்படி வரதுண்டு இதில் குரோப் பண்ண தேவையில்லை ஸோ ஸ்கிப் க்ரோப்பிங் கொடுத்தேன்டா வெப்சைட்டில் தான் டிஸ்பிளே ஆகும் இதில் எனக்கு இந்த டைட்டில் தேவையில்ல ஸோ டைட்டிலில் ரிமூவ் பண்ணிவிட்றேன் டைட்டிலில் டிரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனு இல்லை ஸோ இந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணி அதன் மூலமாக இந்த டைட்டில் ரிமூவ் பண்ணி கொண்டேன் இப்போ ஹைட் கண்ட்ரோல் கொடுத்தேன்டா இங்கே வந்து என் வெப்சைட்டில் எப்படி இது விசிபிள் பார்த்து கொள்ளையிலே இந்த லோகோ உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இல்லைண்டா அடுத்த லோகோ அப்லோட் பண்ணிக்கொள்ளையிலே நான் மற்ற லோகோ போடுறேன் சேஞ்ச் லோகோ கொடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற மற்ற லோகோவை அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன் இதில் ஸ்கிப் க்ராப்பிங் கொடுத்தேன்டா எனக்கு தேவையான மாதிரி லோகோ ப்ளேஸ் ஆகிடும் இப்போ ஒரு டீசென்ட்டான லுக்கில் வெப்சைட் இருக்குது பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணி